இந்தியன் ஸ்பேஸ் பாலிசி 2023 இது நிறைய விஷயங்களை சொல்ல வருது. முக்கியமாக என்ன சொல்ல வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரைவேட் பீப்புள், ப்ரைவேட் இண்டஸ்ட்ரீஸ் வந்து ஸ்பேஸ் ரிலேட்டடாக நிறையா வரணும் அப்படின்னு சொல்லுது. இப்போ நீங்கள் ஃபாரின்லாம் பார்த்தீங்கன்னா, ஸ்பேஸ் எக்ஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனி உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும், எலான் மஸ்கோடது, ப்ளூ ஆரிஜின்ஸ் அப்படிங்கிற கம்பெனி, அண்ட் இன்னும் நிறையா ப்ரைவேட் கம்பெனிஸ் வந்து அங்கே ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. அண்ட் 2024 பார்த்தீங்க அப்படின்னா நாசா வந்து மூனுக்கு போகிறாங்க. ஸோ அதுக்கு வந்து நாசாவோட டெக்னாலஜி மட்டும் யூஸ் பண்ணாமல் ப்ளூ ஆரிஜின், ஸ்பேஸ் எக்ஸ் அண்ட் மெனி மோர் கம்பெனிஸ், ரோவர் வந்து இவங்க செய்கிறாங்க, லேண்டர் இவங்க செய்கிறாங்க, அந்த மாதிரி ஒரு கொலாபரேட்டிவ் தான் என்ன செய்யுது நாசா வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. அண்ட் இன்றைக்கி அது தேவையும் இருக்குது. ஸோ அதுதான் வந்து நம்ம இந்த இந்தியன் ஸ்பேஸ் பாலிசி 2023 வந்து கொண்டு வரணும்னு நினைக்கிது. தட் இஸ் எனேபிள், என்கரேஜ் அண்ட் டெவலப் ஏ ஃப்ளரிஷிங் கமர்ஷியல் ப்ரெசஸ் இன் த ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லுது. அண்ட் இதில் முக்கியமாக ஒரு மூணு விஷயம் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க, என்னென்ன மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பாலிசியில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, செக்யூரிட்டி ரெஸ்பெக்ட் ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாத்தையுமே சொல்லியிருக்காங்க. சரியா, அதாவது செக்யூரிட்டி அப்படின்னு சொன்னால் டிஃபென்ஸ் ரிலேட்டட் அதெல்லாம் கிடையாது, ஓகேவா? சிவிலியன் அண்ட் பீஸ்ஃபுல் அப்ளிகேஷன்ஸ் ரிலேட்டடான டெக்னாலஜிஸ் எல்லாமே ஸ்பேஸில் தேவைப்படுது அண்ட் அதிகமாக இருக்குது. ஸோ அதெல்லாம் டெவலப் பண்ணுறதுக்கு ப்ரைவேட் பீப்புள்ஸ் என்ன செய்யணும் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. அண்ட் டிஃபென்ஸ் ஓரியன்ட் ஸ்பேஸ் டெக்னாலஜி இதுக்குள்ளே பேசவே கிடையாது, ஓகேவா? அதை ரொம்ப ரொம்ப ஞாபகம் வச்சுக்கோங்க. சி, இந்தியாவில் வந்து டிஃபென்ஸ் ரிலேட்டடான ஸ்பேஸ் டெக்னாலஜியை வந்து செம்மையாக டெவலப் ஆகிட்டுருக்கு. அதில் வந்து எந்த மாற்றமும் இல்லை. ஆசெட் அப்படிங்கிற ஒரு மிசைல் கூட ரீசெண்டாக ஃபியூ மந்த்ஸ் முன்னாடி வந்து எனது இந்தியா லான்ச் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக டெஸ்ட் பண்ணாங்க. அதாவது ஏர்த்துலேருந்து ஸ்பேஸில் மூவ் ஆகிட்டுருக்க எந்த ஒரு சேட்டலைட்டையும் எனது மிசைல் மூலயமா நம்மளால் என்ன பண்ண முடியும், ஸ்ட்ரைக் பண்ணி அதை வெடிக்க வைக்க முடியும், ஓகேவா? சப்போஸ் இந்தியாவுக்கு எதிராக ஒரு வார் வருது, அந்த டைமில் ஏதோ ஒரு கண்ட்ரியோட சேட்டலைட் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அவங்களுக்கு அப்படின்னா நம்ம அதை நம்மளை என்ன பண்ணலாம், கிரவுண்ட்லேருந்தே டிஸ்ட்ராய் பண்ணலாம். அண்ட் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மிசைல்ஸு அண்ட் வெப்பன்ஸ் எல்லாமே ஸ்பேஸில் கொண்டு போய் வைக்கிறதுக்கான ஏற்பாடுகளும் நடந்துகிட்ருக்கு. நெக்ஸ்ட்டு வார் டொமைன் வந்து லேண்ட் வாட்டர் இருந்ததில்ல, அந்த மாதிரி ஸ்பேஸும் இருக்கும் அப்படின்னு. ஸோ ஸ்பேஸ்க்கான எதுவுமே இந்த பாலிசியில் இல்லை, சிவிலியன் அண்ட் பீஸ்ஃபுல் ரிலேட்டடான செக்யூரிட்டி ஆஸ்பெக்ட்ஸ் மட்டும் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ரெஃபரன்ஸ் இருக்குது. ரெண்டாவது என்னென்னா, ரொம்ப கிளியராக இந்த ஆர்கனைசேஷன்ஸ்க்கு இந்த வேலை தான் அப்படிங்கிறத ரொம்ப சூப்பராக என்ன செஞ்சுருக்காங்க, பிரித்து சொல்லியிருக்காங்க. சரி, ரெண்டு இம்பார்ட்டண்ட்டான ஆர்கனைசேஷன் இருக்குது, இன்ஸ்பேஸ் அண்ட் என்எஸ்ஐஎல் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த இன்ஸ்பேஸ் அப்படிங்கிறது 2020 செட்டப் பண்ணுது. இதோட வேலை என்ன அப்படின்னா, தெளிவாக கவனிங்க, இப்போ ப்ரைவேட் கம்பெனிஸ், ஓகேவா, ப்ரைவேட் கம்பெனிஸ் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இஸ்ரோவில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு ஃபெசிலிட்டி, ஓகேவா, லான்ச் பேட் இல்லை வேறு ஏதாவது ஒரு டெக்னாலஜி இருக்குது, அதை வந்து நம்ம வாங்க வேண்டாம் பட் அதை யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சாங்க அப்படின்னா, இந்த இன்ஸ்பேஸ், ஓகேவா, அதாவது இந்தியன் நேஷ்னல் ஸ்பேஸ் ப்ரொமோஷன் அண்ட் ஆத்தரைசேஷன் சென்டர், அதான் அதோடைய ஃபுல் ஃபார்ம். ஸோ இன்ஸ்பேஸ் கிட்ட பேசி கொலாபரேஷன் பண்ணி எங்களுக்கு இந்த டெக்னாலஜி மட்டும் வேணும் அப்படின்னு சொன்னால் இன்ஸ்பேஸ் அதை ஏற்படுத்தி கொடுப்பாங்க. அதுக்கான ஒரு தனியான ஒரு ஆர்கனைசேஷன் தான் இந்த இன்ஸ்பேஸ். அடுத்தது பார்த்திங்கன்னா என்எஸ்ஐஎல் அப்படின்னு சொல்லிட்டு, இது 2019 என்ன செஞ்சிட்டாங்கன்னா செட்டப் பண்ணிட்டாங்க. இதை வந்து என்னென்னு சொல்லுவாங்கன்னா இஸ்ரேயோட கமர்ஷியல் ஆம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அது என்ன கமர்ஷியல் ஆம் அப்படின்னா, சரி, இப்போது இஸ்ரோ கிட்ட வந்து என்னது பிஎஸ்எல்வி அப்படிங்கிற ஒரு ராக்கெட் இருக்குது, ஜிஎஸ்எல்வி இருக்குது, இன்னும் நிறையா வகையான ராக்கெட்ஸ் வந்து இருக்குது. ஸோ பிஎஸ்எல்வி இஸ் மோஸ்ட் ஃபேமஸ். இப்போ ஏதோ ஒரு கண்ட்ரி இல்லை ஏதோ ஒரு கம்பெனி வந்து பிஎஸ்எல்வி ராக்கெட்டில் நாங்கள் சேட்டலைட் என்ன செய்யணும், லான்ச் பண்ணணும் விரும்புகிறோம் அப்படின்னு ஆசைப்பட்டாங்கன்னா அவங்க எங்கே காண்டாக்ட் பண்ணுவாங்கன்னா இந்த என்எஸ்ஐஎல், அதாவது நியூ ஸ்பேஸ் இந்தியா லிமிடெட் தான் அதோடைய ஃபுல் ஃபார்ம். அது ஒரு பப்ளிக் செக்டர் யூனிட், சரிங்களா? ஸோ அவங்கக்கிட்ட காண்டாக்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரியான இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு எல்லாமே என்னென்ன வேலை, என்னென்ன பவர், ரெஸ்பான்சிபிலிட்டி, அவங்களோட ரோல்ஸை வந்து இந்த பாலிசி வந்து ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கு. இது ரொம்ப நல்ல விஷயம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இந்த என்எஸ்ஐஎல் அதுக்கு முன்னாடி ஆந்த்ரிக்ஸ் அப்படிங்கிறது ஒன்று இருந்துச்சு கமர்ஷியலாம், இப்போ அது கிடையாது. ஏன்னா அது ரிலேட்டடாக ஏகப்பட்ட கேசஸ்லாம் வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ புதுசாக ஒன்று மாடர்னாக உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த என்எஸ்ஐஎல் அப்படிங்கிறத உருவாக்கினாங்க. மூணாவது விஷயம் நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணது தான், இஸ்ரோ என்ன நினைக்கிது அப்படின்னு சொன்னால், ரொம்ப ரொம்ப முக்கியமான மிஷின்ஸ்லாம் இருக்குல்ல, ஃபார் எக்ஸாம்பிள் ககன்யான், சரியா, பிளான் பண்ணியிருப்பாங்க. அதாவது இந்தியன் சயின்டிஸ்ட் மென் அண்ட் உமன், ஓகேவா, ஆஸ்ட்ரோநாட்ஸ், இவங்களை வந்து ஏர்த்தை வந்து ரொட்டேட் பண்ணி வர வைக்கிறது, இதுதான் ககன்யானோட மிஷன். வந்து டேட் கொஞ்சம் தள்ளிக்கிட்டே போயிட்டுருக்கு, பட் அஃப்கோர்ஸ் அது வந்து நடக்கும், அதுக்கான ப்ராசஸ் எல்லாம் போயிட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரியான முக்கியமான மிஷின்ஸ் எல்லாத்தையுமே வந்து இஸ்ரோ கவனிக்கும். பட் சின்ன சின்ன விஷயங்கள், ஏற்கனவே எக்ஸ்பர்ட்டாக இஸ்ரோவில் வந்து ஏற்கனவே இந்த மாதிரி சேட்டலைட் லான்ச் பண்ணுறது, ஓகேவா, கம்யூனிகேஷன் சேட்டலைட் லான்ச் பண்ணுறது, அதெல்லாம் ரொம்ப எக்ஸ்பர்ட், ரொம்ப அசால்ட்டாக பண்ணோம் இஸ்ரோ, ஓகேவா? ஸோ அந்த டெக்னாலஜிலாம் கொண்டு போய் ப்ரைவேட் கம்பெனிஸ்
கிட்டே என்ன செய்கிறது கொடுத்து அவங்கள அதை ட்ரெயின் பண்ணி அதெல்லாம் என்னது ப்ரைவேட் கிட்டே கொடுத்துட்டாங்க அப்படின்னா இஸ்ரோக்கு என்னாகும் அப்படின்னு சொன்னால் ஒரு ஃப்ரீ ஹேண்ட் ஆகும். ஸோ இது என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொன்னால் ரீசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் நியூ டெக்னாலஜிஸ்குள்ளெலாம் தன்னை இன்வால்வ் பண்ணி என்ன செய்யும் ஒரு நாசா மாதிரியான ஒரு முன்னோடியான ரீசர்ச் ஆர்கனைசேஷனாக இதெல்லாம் டெவலப் ஆக முடியலை. ஸோ அதுதான் சொல்லியிருக்காங்க. சி எல்லாத்துலேயுமே என்ன செய்கிறாங்க ப்ரைவேட் அப்படிங்கிற ஒரு சாயல் இல்லாமல் எந்த ஒரு வேர்டுமே இல்லை, எல்லாமே கம்ப்ளீட்டாக அதான் 2023 டாக்குமெண்ட்டே அதை பற்றியும் பேசுது. சி இந்த மாதிரியான டாக்குமெண்ட்ஸ் நிறைய வந்திருக்கு, ஆனால் இதில் ஏகப்பட்ட மிஸ்டேக்ஸும் பண்ணியிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் 1997 பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு சேட்டலைட் கம்யூனிகேஷன் பாலிசி அப்படின்னு கொண்டு வந்தாங்க. அதாவது என்னென்னா இப்போ டிவிலாம் ஓடுது பார்த்தீங்களா, மேலே டிஷ்ஷு ஆண்டனா வச்சோம் அப்படின்னு சொன்னால் அது சேட்டலைட் மூலயமா தானே கம்யூனிகேட் பண்ணுது. ஸோ அந்த மாதிரியான கம்யூனிகேஷன்ஸ் எல்லாம் வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய பர்சன்ஸ் வந்து முன்னெடுத்து பண்ணணும், அவங்கள வந்து என்ன செய்யணும் ஊக்க வைக்கணும் அப்படின்னு கொண்டு வந்த ஒரு விஷயம் தான். பட் அது வந்து என்ன செய்யலை, சரியாக செயல்படலை. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நிறைய டிவி சிக்னல்ஸில் இருக்கக்கூடிய டிரான்ஸ்பாண்டர்ஸ் எல்லாமே என்னென்னா ஃபாரின் சேட்டலைட்ஸை தான் என்ன செஞ்சிட்ருக்கு யூஸ் பண்ணிகிட்டு இருக்க தவிர இந்தியன் இந்தியா ரிலேட்டடான கம்பெனிஸோட சேட்டலைட்ஸும் ரொம்ப கம்மியாக தான் யூஸ் பண்ணுறாங்க. இதனால் நம்மளுக்கு என்னது பயங்கரமான லாஸ் இருக்குது, கிட்டத்தட்ட $500 million லாஸ் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது பெரிய மிஸ்டேக் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரிமோட் சென்சிங் டேட்டா பாலிசி அப்படின்னு சொல்லி ஒன்று கொண்டு வந்தாங்க 2001. சி அதை நிறைய தடவை அதில் சேஞ்சஸ் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. 2011 பண்ணாங்க, 16 பண்ணாங்க, அதுக்கப்புறம் அது பேரவே மாற்றினாங்க நேஷனல் ஜியோ ஸ்பேட்டியல் பாலிசி 2022 அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ரிமோட் சென்சிங்னா ஒன்றும் கிடையாது ஓகேவா, சேட்டலைட் மூலயமா அர்த்தை வந்து என்ன செய்கிறது அப்சர்வ் பண்ணுறத எனது ஜியோ ஸ்பாட்டியல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. எங்கே மழை இருக்குது, எங்கே வந்து எனது கோல்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மேலே இருந்தே பார்க்கலாம். வார் டைம்லலாம் வந்து எங்கே நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிறது எல்லாத்தையுமே மேலே தான் நம்மளால் பார்க்க முடியும். கைண்ட் ஆஃப் இதுதான் அந்த நேஷனல் ஜியோ ஸ்பாட்டி பாலிசி. பட் இன்னைய வரைக்குமே அதில் நம்ம ரொம்ப அட்வான்ஸ்டாக கிடையாது. நம்மளோட டிஃபென்ஸ் ஏஜென்சிஸ்லாம் இருக்காங்களே, கிட்டத்தட்ட $billions of $billions செலவு பண்ணி அர்த்தோட அப்சர்வேஷன் இல்லை அதோடய டேட்டா இல்லை இமேஜ்லாம் வேணும்னா ஃபாரின் கண்ட்ரீஸில் இருந்த சோர்சஸ் கிட்டேருந்து தான் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம் நம்ம, இன்னும் இந்தியன் ஆர்மி இந்தியன் மிலிட்ரி எல்லாமே ப்ரொக்யூர் பண்ணிகிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி பாலிசி கொண்டு வந்துடுறாங்க, ரெண்டு பாலிசி எக்ஸாம்பிள் பார்த்தோம்ல, பட் அதை நடைமுறைக்கு வரமாட்டேங்குது. ஸோ அதை வர்றதுக்கான வேலைகளை பண்ணால் மட்டும்தான் இந்த இந்தியன் ஸ்பேஸ் பாலிசி 2023 வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம். இப்போ ப்ரைவேட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையே பேசிகிட்டு இருக்கே, ப்ரைவேட் பர்சனோட பார்ட்டிசிபேஷன் வேணும்னு சொல்லிட்டு அது தேவைதானா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. சி பிஃபோர் 1990 ஓகேவா, அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இஸ்ரோ அப்படிங்கிற ஒரே ஒருத்தம் மட்டும்தான் இருந்துகிட்டு இருந்தால் அவங்கக்கிட்ட தான் இந்த ஸ்பேஸ் டெக்னாலஜி அப்படிங்கிறது இருக்குது. பட் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரைவேட் இண்டஸ்ட்ரீஸ் எவால்வ் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் விக்ரம் ஐ திங்க் சி நாட் ஷுர் பட் விக்ரம் அப்படிங்கிற சேட்டலைட் வந்து ஒரு ப்ரைவேட் கம்பெனி தான் என்ன செஞ்சு ரிலீஸ் பண்ணிச்சு. நானோ சேட்டலைட்ஸ் வந்து என்ன செஞ்சுருக்காங்க ப்ரைவேட் பர்சன்ஸ் வந்து ரிலீஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க வித் ஹெல்ப் ஆஃப் இஸ்ரோ. ஸோ இந்த மாதிரியான டெவலப்மெண்ட்ஸ் வர ஆரம்பிக்குது ஓகேவா. ஸோ இப்போ ப்ரைவேட் செக்டர் நம்ம இன்வால்வ் பண்ணோம்னா சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இதை என்னென்னு சொல்லி சொல்கிறாங்கன்னா செகண்ட் ஸ்பேஸ் ஏஜ் அப்படிங்கிற பேரில் தான் சொல்கிறாங்க. ஏன் செகண்ட் ஸ்பேஸ் ஏஜ் அப்படின்னு சொன்னால் இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா ஓடிடி ப்ராட்பேண்ட்ஸு 5G இன்னும் சொல்ல போனால் யூடியூப் எல்லாமே இன்டர்நெட் பேஸ்டான சேனல்ஸ் இல்லைனா இன்டர்நெட்டு சேட்டலைட்டை பேஸ்டான டெலிஃபோன் கால்ஸு ஓகேவா ஸ்மார்ட் ஃபோன்ஸ் இது எல்லாமே என்னது டிஜிட்டலாக வர வர சேட்டலைட் அண்ட் ஸ்பேஸ் ரிலேட்டட் கம்யூனிகேஷனுடைய தேவை அதிகமாகிட்டே இருக்குது அப்படிங்கிறதான உண்மை. ஸோ அப்போ அதுக்கேற்ற மாதிரியான இண்டஸ்ட்ரீஸை நம்ம உருவாக்குனா தான் எக்கனாமிக்கலாகவும் சரி செக்யூரிட்டி ரிலேட்டடாகவும் சரி நம்ம தனித்து இருக்க முடியும். ஸோ அதுதான் இவங்க சொல்ல வராங்க. என்ன சொல்கிறாங்கன்னா கிட்டத்தட்ட 2013 பார்த்தீங்கன்னா இதோட டோட்டல் மார்க்கெட் 60 பில்லியன் இதில் நம்மளால் என்ன செய்ய முடியும் ஸ்பேஸ் இண்டஸ்ட்ரியில் சம்பாதிக்க முடியும், நம்ம எக்கனாமியை இன்னும் பலப்படுத்த முடியும். ஸோ அவ்வளோ உள்ள கேபிட்டலைசேஷன் இருக்குது. ஸோ அதனால் கண்டிப்பாக ப்ரைவேட் பீப்புள் நம்ம கொண்டு வரணும், இஸ்ரோவால் கண்டிப்பாக தனியாக பண்ண முடியாதுல்ல. ஸோ இந்த மாதிரியான ரீசன்ஸ் தான் எவால்விங் நியூ டெக்னாலஜிஸில் வருதுல்ல. ஸோ இந்த மாதிரி இதுக்காக தான் ப்ரைவேட் செக்டர் என்ன செய்கிறாங்க கவர்மெண்ட் வந்து உள்ளே இழுத்து நீங்களும் வரணும் உங்கள் பார்ட்டிசிபேஷன் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ இது அவ்வளோதான். அண்ட் இவங்க என்ன செஞ்சுருக்காங்கன்னா மொத்தமாக ஒரு 5 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த 5 பாயிண்ட் ரிலேட்டடாக தான் அந்த பாலிசியே இருக்குது. நம்ம எல்லாமே பார்த்து தான் சோஷியல் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் மக்களோடது அண்ட் செக்யூரிட்டி பார்த்தோம். அண்ட் டெக்னாலஜி எப்படி இருக்குன்னா என்விரான்மெண்ட் அண்ட் உயிர்களை ஃபாரஸ்ட் ஃபயர் இதெல்லாம் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம சேட்டலைட் மூலயமா ஈஸியாக சென்ஸ் பண்ண முடியும். அடுத்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் அவுட்டர் ஸ்பேஸ் வந்து பீஸ்ஃபுல் எக்ஸ்ப்ளோரேஷன் இதெல்லாமே சயின்ஸ் தான். நாங்கள் புது பிளானட்டை கண்டுபிடிச்சோம்,
சன்னை வந்து ஸ்டடி பண்ணிகிட்டு இருக்கோம் நாங்கள், மூணை வந்து ஸ்டடி பண்ணிகிட்டு இருக்கோம், வாட்டர் இருக்கா இல்லையா. ஸோ இது எல்லாமே எனது எக்ஸ்ப்ளோரேஷன் தானே. அண்ட் நிறையா பப்ளிக் அவேர்னஸும் சயின்டிஃபிக் நாலேஜ் அண்ட் சயின்டிஃபிக் எப்படி சொல்கிறது ஒரு இது வரும்ல, இங்கே என்னென்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசை தான் க்வெஸ்டின்னு சொல்லுவாங்க, சயின்டிஃபிக் க்வெஸ்டெல்லாம் டெவலப் பண்ணும். ஸோ இதுதான் கம்ப்ளீட்டாக இந்த பாலிசியோடது இது. சி இதை பாலிசியாக நல்லா இருக்குது, பட் இதை எந்த அளவுக்கு கொண்டு வந்து இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம் அண்ட் இருக்கக்கூடிய பப்ளிக் அதாவது நம்ம சிட்டிசன்ஸும் இது எந்த அளவுக்கு ஆர்வமாக போகிறாங்க போகிறது தான் இது சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகுமா இல்லையா அப்படிங்கிறது தெரியும். ஸோ வேறு ஏதாவது டவுட்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் கமெண்ட்ஸில் கேளுங்கள். அண்ட் ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ.